தமிழகத்தில் புதிதாக அமைக்கப்படும் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்த ஆண்டே மாணவர் சேர்க்கைக்கு ஏற்பாடு. மத்திய அரசிடம் அனுமதி பெறப்படும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். கல்லணை திறந்து 20 நாட்களாகியும் திருவையாறு பிரதான வாய்க்கால்களில் தண்ணீர் வரத்து இல்லை. நாற்றுகள் காய்ந்து வாடியதால் நடவு செய்ய இயலாமல் விவசாயிகள் வேதனை. சேலம் மாவட்டம் மேட்டூர் நீர்த்தேக்கத்தில் மீன்வளத்தை பெருக்க அரசு நடவடிக்கை. தரமான 1 லட்சம் ரக மீன் குஞ்சுகளை நீர்த்தேக்கத்தில் விட்ட மீன்வளத்துறையினர். திருப்பரங்குன்றம் அருகே நெல் கொள்முதல் செய்ய மூட்டை ஒன்றுக்கு 50 ரூபாய் லஞ்சம். அதிகாரிகளை இடைநீக்கம் செய்ய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. சாயல்குடியில் 6 மாதங்களாக செயல்படாமல் பயனற்று முடங்கிய நன்னீர் தொழிற்கூடம். 1 குடம் தண்ணீர் 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. தஞ்சை உட்பட டெல்டா மாவட்டங்களில் ஆண்டுக்கு ஆண்டு சாகுபடி அதிகரிப்பு. பழைய நெற்களஞ்சியங்கள் உலர் களங்களை மீண்டும் சீரமைக்க விவசாயிகள் வலியுறுத்தல். தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி முதல் கனமழைக்கு வாய்ப்பு. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. ஒலிம்பிக் வீரர்களை கௌரவப்படுத்த வகையில் டெல்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட உள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 3 மாதங்களில் 1580 ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு குற்றங்கள் நடந்துள்ளதாகவும் இதன் மூலம் 7,421 கோடியே 27 லட்சம் ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மேலும் 4 மருந்து நிறுவனங்கள் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தடுப்பூசி உற்பத்தியை தொடங்குவதால் தடுப்பூசி உற்பத்தி அதிகரிக்கும் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை இருந்த காலக்கெடுவை தேசிய தேர்வு மையம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழக அரசின் நிதிநிலை எவ்வாறு இருந்தது என்பது குறித்து 120 பக்க வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வரும் 9ஆம் தேதி வெளியிடுகிறார். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை வரும் 13ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி அதிகமாக உள்ளதால் கார் விற்பனை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக மாருதி சுசுகி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் இந்திய அரசின் உதவியுடன் கட்டப்பட்ட சல்மா அணையின் மீது தாலிபான்கள் நடத்திய தாக்குதலை தடுத்து நிறுத்தியுள்ளதாக ஆப்கான் அரசு தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோவின் டாங்கனியா ஏரியில் 80 பேருடன் சென்ற படகு கவிழ்ந்த விபத்தில் 7 சிறுவர்கள் உள்பட 11 பேர் உயிரிழந்தனர். இந்தியா மீதான விமான போக்குவரத்து தடையை நீக்கியுள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய அவசர மற்றும் நெருக்கடி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் போலுப்பள்ளி என்னும் இடத்தில் தமிழக அரசு சார்பில் 338 கோடி செலவில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டுமான பணிகளை தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
தமிழகத்தில் மாவட்டத்திற்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி எனும் அடிப்படையில் 11 மாவட்டங்களில் புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டு வருவதாகவும் இந்த மருத்துவக் கல்லூரியின் பணிகளை இந்த ஆண்டிற்குள் முடித்து மாணவர் சேர்க்கை நடைபெற முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் கூறினார். இதனால் இந்த ஆண்டு 11 புதிய மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்காக மத்திய அரசிடம் அனுமதி பெறப்படும் என்றும் அவர் கூறினார். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்ற கொள்கையில் 11 இடங்களில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் முதலமைச்சரும் அந்த அனைத்து பணிகளும் முடிக்கிவிட்டு முடிந்த அளவில் இந்த ஆண்டு அனைவரும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவ சேர்க்கை நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் எங்களை வந்து அந்த பணியை மேற்பார்வையிட சொல்லியிருக்காரு. நம்ம மதிப்புரிய டீன் அவர்கள் டாக்டர் அசோகர், அதே மாதிரி சுப்ரீம் இன்ஜினியர் போன்றவர், டைரக்டர் பப்ளிக் ஹெல்த் எல்லாருமே நாங்கள் இன்னைக்கு மறுபடியும் மேற்பார்வையிட வந்திருக்கோம். கல்லணையில் காவிரி நீர் திறக்கப்பட்டதால் திருவையாறு அருகே குடமுருட்டி ஆற்றிலிருந்து பிரியும் சங்கரன் கோவில் மெயின் வாய்க்கால் மூலம் சுமார் 1000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். ஆனால் பிரதான வாய்க்கால்களில் சரியாக தூர்வாராததாலும் மேட்டுப் பகுதியிலிருந்து தண்ணீரை மேலே ஏற்ற முடியாததாலும் மேல் திருப்பந்துருத்தி பகுதியில் நாற்றுவிட்டு 25 நாட்களான பயிர்கள் தண்ணீரின்றி காய்ந்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதேபோல நடவுக்கு தயாரான பயிர்களை கொண்டு மேற்கொண்டு நடவு பணிகளை செய்ய முடியாமல் தவித்து வருவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் முறையாக வாய்க்காலில் தண்ணீரை விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காய்ந்துள்ள பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கம் June 12 தண்ணி குறைக்கிறேன்னு அறிவிச்சது, அதை நம்பி விவசாயிகள்லாம் நாத்து விட்டாச்சு. நாத்து விட்டு இன்னைக்கு 40 நாள் ஆயிடுச்சு. இதுவரையிலும் எங்க புனாசல் வாய்க்கால் தண்ணியே வரல. முறை வச்சு தண்ணி விடுறேன்னு சொன்னாங்க. ஒரு முறைக்கு காவேரியில் தண்ணியே வரல. 6 முறைங்கிறாங்க, 3 தான் தண்ணி வந்தது. இதனால் விவசாயிகள்லாம் வந்து விவசாயி நிறைய பாதிப்பு, நட முடியாமல் இருக்கு, நட்ட பயிர் காயுது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதி சுமார் 59 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்குள்ள மீன் விதை பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும் முதல் வகை மீன்களான கட்லா, ரோகு, மிர்கால் பொறித்த மீன் குஞ்சுகளை மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் மீன்வளத்துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் 47 லட்சம் மீன் குஞ்சுகள் விடுவது வழக்கம். உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக இந்த ஆண்டு முதற்கட்டமாக 1 லட்சம் முதல் ரக மீன் குஞ்சுகளை மேட்டூர் மீன்வளத்துறை சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம், மேட்டூர் சார் ஆட்சியர் வீர் பிரதாப் சிங் ஆகியோர் மாசிலாப்பாளையம் நீர்த்தேக்க பகுதியிலிருந்து மீன் குஞ்சுகளை தண்ணீரில் விட்டனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகாவுக்குட்பட்ட விளாச்சேரி பகுதியில் விவசாயிகளின் நெல்லை அரசே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் கொள்முதல் செய்து வருகிறது. இந்நிலையில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வரும் சரக்கு வாகனங்களுக்கு வழக்கமாக மூட்டை ஒன்றுக்கு 50 ரூபாய் என இடைத்தரகர்களிடம் விவசாயிகள் கொடுத்து வந்துள்ளனர். இனி அரசே நேரடி நெல் கொள்முதல் செய்வதால் சரக்கு வாகனங்களுக்கு லஞ்சமாக பணம் தர தேவையில்லை என மகிழ்ச்சியில் இருந்தனர். ஆனால் விவசாயிகளுக்கு அரசு அதிகாரிகள் மூட்டை ஒன்றுக்கு 50 ரூபாய் கேட்டு வற்புறுத்துவதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அரசே கையூட்டு கேட்பது எவ்வகையில் நியாயமானது என கேள்வி எழுப்பியுள்ள விவசாயிகள் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாதிரி வந்து இவங்க வந்து இடம்பெறவர் வந்து கட்சி உள்புசுனால பிரச்சனை இடம்பெறால கிடைச்சி 15 கிடைச்சி இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து முதலீடு போட்டு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இப்போ வந்து கேட்குறாங்க, எங்கள்கிட்ட வந்து 50 ரூபா மூட்டைக்கு 50 ரூபா வந்து இது கேட்குறாங்க. எதுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறோம். ஆனால் வந்து இல்லை பேசிக்கிடுவோம் அப்படின்றாங்க. அதனால் எங்களுக்கு வந்து சரியான தீர்வு கொடுத்து எங்களுக்கு கவர்மெண்ட்டு முதலமைச்சர் வரைக்கும் போய் இதை செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே ஓடைக்குளம் கிராமத்தில் உப்பு நீரை நன்னீராக்கும் பிளான்ட் கடந்த 6 மாதங்களாக செயல்படாததால்
குடிநீருக்காக 3 கிலோமீட்டர் செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் விநியோகிக்கப்படும் தண்ணீர் வாரம் ஒருமுறை மட்டுமே மிக குறைந்த அளவு வருவதால் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குடிநீருக்காக 3 கிலோமீட்டர் நடந்து சென்று ராமநாதபுரம் சாயல்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் தண்ணீரை எடுத்து வருவதாகவும் அப்படி செல்லும் போது விபத்துகள் ஏற்படுவதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தஞ்சை மாவட்டத்தின் முக்கிய நெற்களஞ்சியமான பழைய தஞ்சை பகுதியில் கணபதி அக்ரஹாரம், கபிஸ்தலம், நீடாமங்கலம், அம்மாப்பேட்டை, திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட காவிரி ஆறு பாயக்கூடிய கரைப்பகுதிகளில் மத்திய அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வந்தன. ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துடன் சுமார் 1 லட்சம் மூட்டை அளவிற்கு நெல்மணிகளை சேமிக்கும் வகையில் களஞ்சியங்களும் இருந்தன. அத்தோடு விவசாயிகள் எவ்வளவு ஈரப்பதமாக நெல்மணிகளை கொண்டு வந்தாலும் அதனை உடனடியாக உலர்த்தி கொள்முதல் செய்யக்கூடிய வகையில் உலர்கலன்களும் இருந்தன. தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொள்முதல் பணியை தொடங்கிய பிறகு இவை அப்படியே விடப்பட்டன. இதனால் நெல் கொள்முதல் நிலைய கட்டிடங்கள் இடிந்து நெற்களஞ்சியம் அனைத்தும் வீணானது. அதோடு மட்டுமின்றி அங்கே பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த உலர்கலன்களில் இருந்த தானிய களஞ்சியங்களும் மெல்ல மெல்ல திருடப்பட்டுவிட்டன. எனவே தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பழமையான நெல் கொள்முதல் நிலையங்களை ஆய்வு செய்து அங்கேயே நெல்மணிகளை உலர்த்தி கொள்முதல் செய்யும் அளவிற்கு உலர்கலன்களை அமைக்க வேண்டும் என்றும் முன்பு போல தானிய களஞ்சியங்களை அரசு உருவாக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரியுள்ளனர். இந்திய உணவுக் கழகம் மூலமாக 50 ஆண்டுகளுக்கு முன்னே இதில் வந்து நெல் பிடிச்சிக்கிட்டாங்க. பெரிய கூட்டம், இதில் 1 லட்சம் மூட்டை வரைக்கும் சேமிக்கலாம். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மூட்டையெல்லாம் இதெல்லாம் கொண்டு போட்டுப்போம். எவ்வளோ ஈரமாக இருந்தாலும் அப்போ போட்டு உடனே ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. இது கேப்பரத்து 10-20 வருஷமாக ஒன்றும் பலன் இல்லாமல் கிடந்துச்சு. இப்போ டிபிசி வந்துச்சு, ஊர் ஊராக டிபிசி திறக்கிறாங்க, இதை திறக்க மாட்டுறாங்க. விவசாயிகள்லாம் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோ நெல் மூட்டையை கொண்டு வச்சுருக்கோம். இதே தானே அரசு உடனே வந்து மத்திய அரசில் பேசி இதை வந்து ஒரு ட்ரையரை வந்து வச்சுட்டிங்கன்னா இதை முன்னாடி மாதிரி எல்லாம் பழுது பார்த்து ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய திருப்பூர், தென்காசி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இன்றும் நாளையும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் வடக்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் வனப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி காட்சியளிக்கும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குட்பட்ட கேரட்டை என்னும் இடத்தில் வனப்பகுதி ஓரமாக உள்ள நீர்க்குட்டையில் குட்டிகளுடன் யானை கூட்டம் ஆனந்தமாய் குளித்தது. அப்போது வனப்பகுதியின் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் யானைகள் குளியலிடுவதை ரசித்து புகைப்படம் எடுத்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அர்ச்சுனன் தபசு புராதன சின்னம் முன் பேரூராட்சி பெண் தூய்மை பணியாளர்கள் மூலம் வண்ணப் பொடிகளால் கொரோனா விழிப்புணர்வு ஓவியம் வரையப்பட்டது. அந்த ஓவியத்தில் சுற்றுலா வரும் பயணிகள் முகக்கவசம் அணிந்து வருதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல், கிருமி நாசினியால் கை கழுவுதல் குறித்து படத்துடன் விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. பின்னர் அந்த ஓவியமுன் தூய்மை பணியாளர்கள், சுற்றுலா பயணிகள், சுற்றுலா வழிகாட்டிகள் ஆகியோர் கொரோனா நோய் தடுப்பு உறுதிமொழி ஏற்றனர். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 18 மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்த காரைக்குடி திருவாரூர் ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. வழக்கமாக திருவாரூரிலிருந்து காரைக்குடி செல்வதற்கு 3 மணி நேரம் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வழிநெடுகிலும் உள்ள கேட் மூடுவதற்கு பணியாளர்கள் நியமிக்கப்படாததால் போக்குவரத்து நேரம் 6 மணி நேரமாக ஆவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பயண வழியில் உள்ள அனைத்து கேட்டுகளுக்கும் உடனடியாக முழுநேர நிரந்தர பணி ஆட்களை நியமிக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோட்டையைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் இயற்கை விவசாயியுமான மூர்த்தி அப்பகுதியில் உணவகம் நடத்தி வருகிறார். கொரோனா தொற்று மூன்றாவது அலையை தடுக்கும் நோக்கில் தமிழக அரசுடன் இணைந்து சித்த மருத்துவத்துறை உதவியுடன் விவசாயி மூர்த்தி தனது சொந்த செலவில் 20 வாடகை ஆட்டோக்கள் மூலம் ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் ஒருவரை நியமித்து தினசரி பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை இலவசமாக வழங்கி வருகிறார். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட 42 வார்டுகளிலும் தினசரி கபசுர குடிநீர் வழங்க திட்டமிட்டு உள்ளதாக மூர்த்தி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஆட்டோக்கள் மூலம் கபசுர குடிநீர் வழங்குவதை புதுக்கோட்டை நகரமன்ற வளாகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தொடங்கி வைத்தார். மதுரை நகரில் அரசு ராஜாஜி மருத்துவமனை தடுப்பூசி மையத்தில் இதுவரை கோவாக்சின் 31,096 பேருக்கும் கோவிஷீல்டு 69,421 பேருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் உள்ள மருத்துவமனைகளுக்கு இடையே அதிகப்படியாக பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்ட மையமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தடுப்பூசி மையம் உள்ளது என மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனை சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் அம்மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்குவதன் அவசியம் குறித்தும் சத்தான உணவுகளை தாய்மார்கள் எடுத்துக் கொள்வது குறித்தும் விளக்கினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் பாதுகாப்பு குறித்தும் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அறநிலையத்துறை அலுவலர்கள், வருவாய்த்துறையினர், காவல்துறையினருடன் இணைந்து மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் தேசிய பாதுகாப்பு குழு அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து அசம்பாவிதம் மற்றும் ஆபத்து காலங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மீனாட்சியம்மன் கோவிலில் பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களில் பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் 4 வீதிகளில் சுமார் 2 அடி முதல் 4 அடி சாலையோர கடைகள் நடைபாதையை ஆக்கிரமித்து இருந்தன. இதனால் தினமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதுகுறித்து கும்பகோணம் நகராட்சிக்கு தொடர்ந்து புகார்கள் எழுந்த நிலையில் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அமைக்கப்படவுள்ள பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வேறு பகுதியில் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதற்கிடையில் இது தொடர்பாக போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த சிலர் கைது செய்யப்பட்டனர். சென்னை விமான நிலையத்தில் அண்ணா காமராஜ் பெயர்கள் நீக்கம் இல்லை என தென்காசி மாவட்டம் பாவூர்ச்சத்திரத்தைச் சேர்ந்த பாண்டியராஜன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு விமான நிலைய அதிகாரிகள் பதிலளித்தனர். கோவை நவ இந்தியா பகுதியில் பொக்லின் இயந்திரத்தை பெண் ஒருவர் இயக்கி சாதனை புரிந்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அங்காள ஈஸ்வரி. இவருக்கு கோவை சாரி சிண்டிகேட் நிறுவனத்தினர் பொக்லின் இயந்திரத்தை இயக்குவதற்கான பயிற்சியை அளித்துள்ளனர். இதையடுத்து ராட்சத பொக்லின் இயந்திரத்தை எளிதாக இயக்கி வருகிறார். மன உறுதி மட்டும் போதும், எந்த இயந்திரங்களையும் பெண்களும் இயக்க முடியும் என்கிறார் அங்காள ஈஸ்வரி. பெண்கள் அவரவர் துறைகளில் சாதித்து வரும் சூழலில் தனது ஓட்டுநர் பணியிலும் உச்சத்தை தொட்டுள்ளார் இந்த இரும்பு மங்கை. தமிழகத்திலேயே பொக்லின் இயந்திரத்தை இயக்கும் முதல் பெண் என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறார் அங்காள ஈஸ்வரி. இந்த ஆபத்தான பெருந்தொற்று காலத்தில் ரத்தம் கிடைக்காமல் தனியார் மருத்துவமனைகளே தடுமாறும் நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் செயல்படும் இரத்த வங்கி எந்தவித தடுமாற்றமும் இன்றி தனது சேவையை தொடர்ந்து வருவது அனைவரது பாராட்டுதல்களையும் பெற்றுள்ளது. இரத்த கொடையாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் உதவியாலும் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தேவையான ரத்தம்
தட்டுப்பாடின்றி கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது சேமிப்பு வங்கியில் 50 யூனிட்டிற்கு குறைவான ரத்தமே இருப்பில் இருந்தாலும் நாள்தோறும் 10 முதல் 20 வரையிலான தன்னார்வலர்கள் கொடுக்கும் ரத்த தானத்தை கொண்டு ரத்தம் தட்டுப்பாட்டை போக்கி வருகின்றனர் ரத்த வங்கி நிர்வாகத்தினர். நான் ஒரு 10 வருஷமா அந்த பிளட் டொனேட் பண்ணிக்கிறேன். ரத்தங்கிறது வந்து மனிதர்களுக்கு தேவைதான். அது வந்து இப்ப நாளுக்கு நாள் வந்து அதிகரித்தே கொண்டு போயிட்டு இருக்கு. அதனால வந்து இது வந்து ஒரு நண்பர்கள் மூலியமாக நிறைய உதவி பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு ஒரு குழு மாதிரி அமைச்சு நாங்களே நண்பர்கள் மூலியமாக ஒரு 10 வருஷமாக நான் பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்கேன். கொரோனா பாதிப்பு வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகவே ஒரு சில தன்னார்வலர்கள் குருதி கொடை அளிக்க முன் வராவிட்டாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் ரத்த தானம் செய்யும் பல்வேறு தன்னார்வ அமைப்பினர் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் செய்த பேருதவியால் தட்டுப்பாடின்றி அனைத்து நோயாளிகளுக்கும் ரத்தம் வழங்க முடிகிறது என்று தெரிவிக்கிறார் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி ரத்த சேமிப்பு வங்கியின் மருத்துவர் அழகம்மாள். நிறைய பேர் அவங்களோட பர்த்டேஸ் ஆனிவர்சரிஸ் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும், இன்னைக்கு ஏதாவது நம்ம நல்லா பண்ணணும், அவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு வந்து அவங்களே பிளட் பேங்க்குக்கு வந்துடுறாங்க. அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனா இந்த ஸோ அண்ட் ஸோ இவ்வளோ மெத்தட்ஸ் மூலமாக தான் நாங்கள் வந்து சஃபிஷியண்டாக எங்களால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியுது. ரத்த வங்கியின் செயல்பாடு அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் ரத்த வங்கியின் செயல்பாடு அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் பாராட்டுகளை பெற்றுள்ள நிலையில் தொடர்ந்து அவர்கள் தடையின்றி ரத்தம் வழங்க இன்னும் பல தன்னார்வலர்கள் ரத்த தானம் கொடுக்க முன்வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள கோட்டப்பட்டியிலிருந்து ஆனந்தூர் செல்லும் சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதி அருகே அரசம்பட்டி மின் வாரியத்தால் மின்கம்பம் நடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அப்பகுதியில் சென்ற டிப்பர் லாரி உரசியதில் மின்கம்பிகள் அறுந்து சாலையில் விழுந்தன. இதுகுறித்து அறியாத டிப்பர் லாரி ஓட்டுநர்கள் தொடர்ந்து வாகனத்தை இயக்கியபடி அங்கிருந்து சென்றனர். இது தொடர்பாக வந்த தகவலின் பேரில் மின் வாரிய ஊழியர்கள் அறுந்து விழுந்த மின்கம்பிகளை சரி செய்தனர். இதற்கிடையில் அப்பகுதியில் கள்ளத்தனமாக செம்மண் எடுத்து செல்லும் டிப்பர் லாரிகளால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நடப்பதாகவும் இதனை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மதுரை கோட்டத்திற்குட்பட்ட மதுரை திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மின் வாரிய அமலாக்க அதிகாரிகள் மதுரை மண்டலத்திற்குட்பட்ட தாளையூத்து குமாரபாளையம் புஷ்பத்தூர் சாமிநாதபுரம் மற்றும் பழனி பகுதியில் கடந்த சில நாட்களாக கூட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அதில் அந்த பகுதிகளில் சுமார் 16 பேர் தொடர் மின் திரட்டில் ஈடுபட்ட நபர்களிடம் மின் வாரிய அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் இழப்பீட்டுத் தொகையாக சுமார் 16,60,795 ரூபாய் மின்சார கட்டணமாக வசூல் செய்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட 16 பேரும் மின் திருட்டை ஒப்புக்கொண்டதோடு குற்றவியல் நடவடிக்கையை தவிர்க்க முன்வந்ததால் சமரச தொகை 180,000 ரூபாயும் வசூல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டிடப் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. அதனொரு பகுதியாக திருப்பூர் தாராபுரம் சாலையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் 11.28 ஹெக்டேர் பரப்பளவில் 336,96,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்போது கல்லூரி கட்டிடப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த நிலையில் பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து தேசிய மருத்துவ ஆணையத்தைச் சேர்ந்த குழுவினர் ஆய்வு செய்தனர். கரூரில் பல்பில் ஓரியின் திருவுருவப் படத்தை சேதப்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடைகளு வல்லல்களில் ஒருவரான பல்பில் ஓரியின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி 18 அன்று கொல்லிமலையில் அரசு விழா கொண்டாடப்படுவது வழக்கம். நிகழாண்டில் கொரோனா காரணமாக விழா நடைபெறாததால் புன்னம் சத்திரம் பகுதியில் பல்பில் ஓரியின் படம் வைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டது. இப்படத்தை சிலர் அடித்து சேதப்படுத்தி அவமரியாதை செய்ததை அடுத்து குறிப்பிட்ட சமுதாயத்தினர் சாலையில் கூடி மறியல் செய்து கண்டனத்தை வெளிப்படுத்தினர். ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தை மேம்படுத்த 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியை இடித்து அடித்தளம் அமைக்கப்பட வரும் 31ஆம் தேதி அதற்கான பணிகள் நடைபெறவுள்ளது.
இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையாளர் இளங்கோவன் மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள பந்தப்புள்ளி ரயில்வே சாலையை சேர்ந்த கர்ப்பிணியான முனீஸ்வரி என்பவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. இதையடுத்து அவரது குடும்பத்தினர் தகவல் கொடுத்ததை அடுத்து 108 ஆம்புலன்ஸில் முனீஸ்வரி சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். செல்லும் வழியில் முனீஸ்வரிக்கு பிரசவ வலி அதிகமானதில் ஆம்புலன்ஸை நிறுத்திய ஓட்டுநர் முத்துராஜ் மற்றும் செவிலியர் கார்த்தி ஆகியோர் முனீஸ்வரிக்கு உதவியதில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்கப்பட்டார். கொரோனா காரணமாக ஆடி கிருத்துகை ஆடிப்பெருக்கு உள்ளிட்ட கோயில் விழாக்களுக்கு தடை விதித்திருந்த நிலையில் ஆட்சியர் உத்தரவை மீறி வேலூரை அடுத்த அன்பூண்டி கிராமத்தில் சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் ஆகிய எவ்வித நோய் தடுப்பு நடவடிக்கையும் இன்றி கோயில் திருவிழா நடைபெற்றது. குறிப்பாக பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தும் வகையில் முதுகு மற்றும் கால்களில் அலகு குத்தியபடி சுமார் 15 அடி உயரத்தில் தொங்கியவாறு சென்று பரவசத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள நெய்க்காரப்பட்டி பகுதி கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டிகளில் ஐவருமலை கோவிலுக்கு சென்றனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்ட பழனி தாலுக்கா காவல் நிலையத்தைச் சேர்ந்த சில போலீசார் மாட்டு வண்டிகளை அடித்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் பழனி தாலுக்கா காவல் நிலையத்தை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகில் அரசு மருத்துவமனை ஆயுஷ் மருத்துவ பிரிவு மற்றும் லயன்ஸ் சங்கம் சார்பாக கொரோனா விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த சத்தியமங்கலம் கிராமத்தில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் அரசு அனுமதியின்றி செம்மண் அள்ளிய புகாரில் ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிப்பர் லாரி ஆகியவற்றுடன் ராஜவேல் கார்த்திகேயன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி காந்தி மார்க்கெட்டில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்த உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மாவட்டம் உடுமலை அருகே பூலாங்கிணறு பகுதியில் வசிக்கும் ஜெயமுருகன் என்பவர் வீட்டிற்கு அவரது நண்பரான திரவியகுமார் வந்துள்ளார். அப்போது ஜெயமுருகன் குடும்பத்தார் பணி நிமித்தமாக சென்ற நிலையில் 37 சவரன் நகையை எடுத்துக்கொண்டு திரவியகுமார் சென்றுவிட்டார். இதுகுறித்த புகாரின் பேரில் திரவியகுமாரை போலீசார் கைது செய்து நகைகளை மீட்டனர். சென்னை மதுரவாயிலில் படப்பிடிப்பு தளத்திற்கு செட் அமைக்கும் பிலிம் டெக்கஸ் எனும் நிறுவனத்தின் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராட்சத கிரேன்கள் மூலம் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமானதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை பெட்டைக்குளம் பகுதியைச் சேர்ந்த புஷ்பா என்ற பெண் தனது குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை விண்ணப்பிப்பதற்காக திசையன்விளை அஞ்சலகத்தை அணுகியுள்ளார். பல நாட்கள் அலைந்தும் டோக்கன் வழங்கப்படாத நிலையில் தனது கை குழந்தைகளுடன் அஞ்சலகம் முன்பு மறியலில் ஈடுபட்டார். இதையடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் அருகே 12 வயது சிறுமியை கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்ததோடு வீட்டில் அடைத்த குமரேசன் என்பவரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த திருமுருகன் பூண்டி பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் கொரோனா விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். தமிழகத்தில் 3வது அலை வர வாய்ப்புள்ள காரணத்தினால் திருமுருகன் பூண்டி பேரூராட்சி சார்பாக அந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது.